Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்களே பாருங்க வீடியோவை. ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்பீங்க. என் ஐடி ரெக்கவர் ஆகிட்டு நான் அதை வீடியோ போட்டேன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ வந்து OB31 அப்டேட் தான் இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா OB31 அப்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா OB32 வந்து எல்லாமே எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண ஐடி எல்லாமே ரெக்கவர் ஆகிடும் தான் சொல்லிக்கிறாங்க. அது கரீனா சொல்ல, நிறைய பசங்க சொல்லினுக்கிறானுங்க. எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியா இதுமாரி சஸ்பெண்ட் ஆகிக்குது போல இருக்குது. அவங்க இதுமாரி நிறைய ஃபைலு இது வாலாக்கு அது இதுன்னு போட்டு நிறைய இது பண்ணிக்கிறாங்க. அதுமாரி ஆனதுனால இப்போ அவங்களும் இதுவாகிடுச்சு. அதனால தான் சொல்கிறாங்க OB32க்குலாம் கண்டிப்பாக எல்லா ஐடியும் ரெக்கவர் பண்ணி தந்துருவாங்களாம் கரீனா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் ஐடி ரெக்கவர் ஆகின்னு தான் இருக்குது, யாரும் பயப்படாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்னு நான் ஒரு இது பாருங்கள், அது பாருங்கள் அப்பா வரும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட்னு காட்டும். ஓகேவா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, இங்கே வந்து சஸ்பெண்ட்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ அப்டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் யுவர் அக்கௌண்ட் ஆஸ் பென் சஸ்பெண்ட் ஃபார், அதான் ரெகுலேஷன் போட்டிருக்கு லாஸ்ட்டில். பார்த்தீங்கன்னா இங்கே சஸ்பெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சஸ்பெண்ட் வந்து இங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நியூ அப்டேட்னு சொல்கிறாங்க. இதுமாரி வந்தது நிறைய பேருக்கு வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், உண்மை தான் சொல்கிறேன். ஆனால் தமிழ்காரங்க யாரும் இதுமாரி போடல, நான் இந்தி வீடியோவில் தான் பார்த்தேன். இதுமாரி போட்டிருக்குது ரெகுலேஷன் போட்டு இங்கே டைம் காட்டுது. இதுமாரி ஆகி ரெக்கவர் ஆகிருக்கு நிறைய பேருக்கு. அதனால தான் நானும் வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு இன்னும் ஆகலை. இப்போ என்னடா பண்ணுறது, வேறு ஏதாவது வழி சொல்கிறா? ஏன்டா இதுமாரி சீக்கிரமாக ஏதாவது ட்ரிக்ஸ் அப்படி ஏதாவது ட்ரிக்ஸு மாரி ஏதாவது போட்டு எப்போனா ஈஸியாக எடுக்கணும்டா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 மினிட், 1 மினிட், 2 மினிட் அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகி எடுத்துருவாங்களாம். அதெல்லாம் நானும் பண்ணி பார்த்துட்டேன். அதுமாரிலாம் ஆகிட்டுனா உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி இருந்தால் ரெக்கவர் ஆகிடுமா? அதனால் சில பேருக்கு ஆயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் எனக்கு டவுட்டு தான். ஆனால் இப்போ நான் உண்மை கரீனா சொல்ல, OB31 இப்போது OB32 வந்து எல்லா ஐடியும் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, உண்மை கிடையாது. இது நானும் சொல்ல, நிறைய பசங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதுமாரி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி. ஆனால் இது நம்ப முடியல, நம்ப முடியாத கதையாக தான் இருக்குது. சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி எல்லா ஐடியும் சஸ்பெண்ட் ஒரு ஒன் டைம் தான் டைம் கொடுப்பாங்க. இதுமாரி சஸ்பெண்ட் பண்ண ஐடிலாம் கண்டிப்பாக ஒரு டைம் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் திருப்பி இதுமாரி ஃபைல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், திருப்பி இது பண்ணுவாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகிடும் தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. எனக்கு இதுமாரி வந்துட்ட பிறகு நான் வீடியோ போடலாமா வேணாமே எனக்கு தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவர் ஆகிட்ட பிறகு நான் வீடியோ போடலான்னு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் டைம் இல்லை. அப்புறம் நான் வீடியோ போடாமல் இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. என்ன இது அப்புறம் போயிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவேன். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் சந்தோஷப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடி தான் ரெக்கவர் ஆகணும், ஐடி தான் ரெக்கவர் ஆகி முடிச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு விஷயம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரோம் ப்ரௌசர் வந்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டேப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது சஸ்பெண்ட் பண்ண ஐடிலாம் இதுமாரி வெப்சைட்டில் வந்து ரெக்கவர் பண்ணுவோம்ல, இது உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஒன்றே ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. இப்போ வந்து நிறைய பேர் இதுமாரி நிறைய வாட்டி அனுப்பிச்சிக்கிறாங்க மெயிலு, இதுமாரி சென்ட் பண்ணி நிறைய பேருக்கு ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஒரு 10-20 வாட்டியே தான் அனுப்புங்க நீங்கள். ஏன் சொல்கிறேன்னா இதுமாரி பண்ணி தான் வந்துக்குதான் நிறைய பேருக்கு, நானும் அதை பார்த்தேன் வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண ஐடியில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்துக்கோங்க. வந்துட்ட பிறகு இங்கே என்னோடய பேர் தெரிஞ்சு அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா மை ரெக்வஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ரெக்வஸ்ட் இப்போ பார்த்து கால் பண்ணிட்டாங்க, கால் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ரெக்வஸ்ட் நான் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், ஒரு மாதம் ஆகிடுச்சு. 1 மந்த் 1 மந்த் ஓகேவா? பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 சாரி 4 இதுவும் அமைச்சிக்கிறேன். அது 4 வாட்டியும் 1 மந்த் ஆகிட்டுருக்குது. அப்புறம் இது மட்டும் 15 நாளுக்கு ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 இதுவும் அமைச்சிருக்கேன். 6 மெயில் சென்ட் பண்ணிக்கிறேன் கரீனாக்கு. எனக்கு இன்னும் ரெக்வஸ்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். ஹலோ கரீனா, ப்ளீஸ் ரெக்கவர் மை ஐடி அப்படிலாம் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரீனா வந்து எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னா, இது கீழே தான் வரும் ரிப்ளே, இது கீழே வரும் ரிப்ளே ஓகேவா? இது கீழே ரிப்ளே வந்த பிறகு நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்த பிறகு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 20 மெயிலாவது இதுமாரி சென்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படின்னா இங்கே நான் இது கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு மை ரெக்வெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சென்ட் பண்ணுங்கள், எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து சென்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாதீங்க, எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 20 மெயில் சென்ட் பண்ணிகிட்டே இருங்க, டெய்லியும் ஒன்று ஒன்று ஒரு 20 சென்ட் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணுவாங்க. பார்த்து இதுமாரி தான் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க, அதேமாதிரி இதுவாகவும் ஆயிருக்கு. நீங்கள் சீக்கிரமாக கடையணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல, எனக்கு இன்னும் ரெக்கவரே ஆகலை, ஆக மொத்தம் கட்சணும் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு அதுவும் தெரியல, யாரை கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து இதுமாரி ரெகுலேஷன் லாஸ்ட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எப்போ என் ஐடி சஸ்பெண்ட் பண்ணி அக்டோபர் 21 தான் இது பண்ணாங்க. வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஐடி, இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மாதம் ஆகிட்டுக்குது பார்த்தீங்கன்னா போய் ஐடி. ஸோ ஒன்றும் புரியல, சேவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.